ஸ்டார்ட் பண்ணு நீ. ஹாய், வெல்கம் பேக் டு அனதர் புது வீடியோ. எப்படி இருக்கின்றோம்? செம்மையாக பார்த்தீங்க அப்படின்னா நானும் பம்மி சண்டை போட போகிறோம். ஸோ சண்டை மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குத்து சண்டை, அதுக்கப்புறமா முடியை பிடிச்சி இழுத்துக்கிறதுலாம் கிடையாது. இது வேறு மாதிரி ஒரு சண்டை. என்ன சண்டை அப்படின்னா, ஒரு 16 கேள்வியை இந்த ஃபோனில் நான் எழுதி வச்சிருக்கேன். 16 இல்லை, 15 கேள்வி தான் பம்மிக்கு தெரியும், ஒரு கேள்வி எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது என்னங்கிறது நான் கடைசியாக தான் பம்மிகிட்டே நான் கேட்க போகிறேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேருக்கு கொடுக்க போகிறோம். எந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ பம்மியா சுகையில அப்படின்னு சொல்லிட்டு, யூஆர் மீ, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் மீ சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேமுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பம்மி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இவதான் காரணம். வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம திறந்து பாருங்க. வீடியோக்குள்ள குதிக்கலாமா? குதிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஹூ இஸ் சென்சிட்டிவ்? பமி. ஸோ பமி தான் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ். என்னையும் அவளே கம்பேர் பண்ணுறப்போ டக்குன்னு அழுதுருவா, டக்குன்னு கோவம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி எடுக்க வேண்டியது. நான் சின்னதாக சிறுசனால எந்திச்சு ஓடி போயிட்டா உள்ள கோவப்பட்டு. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே, அதனால பமி தான் சென்சிட்டிவ். கரெக்ட் தானே பமி? கரெக்ட் தான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ கெட் ஆங்கிரி சூன், சீக்கிரமா யாரு கோவப்படுவாங்க? நோ டவுட், நீதானே கோவப்படுவ. எடுத்ததுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோவப்படுவா? இல்ல இல்ல, என்னோட கோபம் குட்டியா இருக்கும், இவன் தான் பயங்கரமா கோவப்படுவான். சரி ஓகே, ஒத்துக்கிறேன், நான் தான் கோவம். ஓகே, சுவையில் சுவையில் சுவையில். பமி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி கோவப்படுவா, நான் பெருசா கோவப்படுவேன். அடுத்ததா, யார் ரொமான்டிக்? ஓகே, நான் தான், நோ டவுட். ஓகே, ஹூ ப்ரொபோஸ்டு ஃபர்ஸ்ட்? யார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணா? நீ தான் ப்ரொபோஸ் பண்ணேன். ஓகே, எங்க இருந்து ஞாபகம் இருக்கா? அந்த ஜிஹெச்க்கு முன்னாடி தானே? ஜிஹெச்க்கு முன்னாடி இல்லடா, ரேஸ் கோர்ஸ்ல. ஆமா, ரேஸ் கோர்ஸ்ல. இந்த ரேஸ் கோர்ஸ்ல அங்க ஒரு கல் மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க உட்கார்றதுக்காக, அது மேலே உட்காந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொபோஸ் பண்ணேன், ஞாபகம் இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதான க்வெஸ்சன், யார் வந்துட்டு ஷாப்பிங் பண்ண லேட் பண்ணுவா? பமி, நீதான். ஏ, நீதான் லேட் பண்ணுவா? ஷர்ட் எடுக்கறதுக்கு எனக்கு, நான் கூட 15 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இவன் தான் 1 ஹவர் 2 ஹவர்ஸ், அது ஒரு கடை இல்ல, ஒரு 10 கடையாச்சும் மினிமம் ஏறி இறங்கி. 10 கடை ஏறினா தான் பார்த்தனா நல்ல துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் சொல்லுவாங்க. 10 கடை ஏறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லலிதா ஜுவல்லரி சொல்லுவாங்கல்ல, அதனால 10 கடை ஏறி நான் எடுப்பேன். ஆனால் பம்மி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் சூஸ் பண்ணுறதுக்கு செம்ம கடுப்பேற்றுவா. ஒவ்வொரு கடையிலையும் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலரை சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு இங்கே டென்ஷன் ஆயிரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சுடிதார் தான் இருக்கும், 10 கலரை சூஸ் பண்ணுவா, செம்ம கடுப்பாயிரும். ஓகே, விடு. யாருக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண பிடிக்கும்? ஆக்சுவலாக ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கும், ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பஸ்ஸில் போனால் எனக்கு வாந்தி வந்துடும். அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் போகிறதுக்கு ஆசைப்படவே மாட்டேன். பமிக்கு உனக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் பஸ்ஸில் போக ஆசைப்பட மாட்டேன். போகிற மாதிரி இருந்தால் ஒன்று பைக்கில் இல்லைன்னா ட்ரெயினில், இப்படி எனக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் வந்துட்டு சீக்கிரமாக காம்ப்ரமைஸ் ஆவா, போடுற சண்டையில் யார் சீக்கிரமாக காம்ப்ரமைஸ் ஆவா? ஓகே, நான் தான். ஸோ எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் சரி டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். அந்த காம்ப்ரமைஸால தான் பார்த்தீங்க அப்படின்னா பமி இங்கே உட்காந்துட்டு இருக்கா, இல்லைன்னா இப்போ கேரளாவில் இருந்திருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி சண்டை வந்துச்சு, அந்த சண்டையில் தான் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டேன். அதுக்கப்புறமா இவ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுக்குன்னா நானே 4 ஊருக்கு கிளம்பி போகிறேன், ஊருக்கு வான்னு சொல்லிட்டு இருந்தா நான்லாம் வர முடியாது, இப்போ வர முடியாது, வேலை இருக்குன்னு சொல்லியாச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி பமி இருன்னு சொல்லியாச்சு, 2 நாள் கழிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக லாக் பண்ணிட்டாங்க. ஒரு வேளை பமி தனியாக போயிருந்தா அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் நான் பூவாக்கு, அவ்வளோதான். அதனால சீக்கிரமாக காம்ப்ரமைஸ் ஆனது நல்லதாக போச்சு. ஏன் பமி? அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் ஃபுட்டி, யார் அதிகமாக சாப்பாடு விரும்புவா? நோ கமெண்ட்ஸ். ரெண்டு பேருமே கிடையாது, ரெண்டு பேருமே பிடிக்கும், ஆனால் நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், ரெண்டு பேர்த்துக்கு பிடிக்கும், ஆனால் லிமிட்டு தான். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது தொண்டைக்குள்ளே எனக்கு இறங்கவே இறங்காது. பமிக்கு அதே மாதிரி தான், ரொம்ப அதிகமாக போட்டு நிறைக்க நம்ம உடம்புலாம் அப்படியே இருக்குது நிறைக்கிற மாதிரி. இந்த க்வெஸ்சனே தப்பான க்வெஸ்சனு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் கிரேசி, கிரேசி அப்படின்னா யார் லூஸ்தனமாக பண்ணுவா? பமி. பமி தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லூஸ்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே சுற்றிட்டு இருப்பா, அதனால் பமி லூஸு தான்.
லூஸ்னு எல்லாம் சொல்ல முடியாது போடா, அதனால தான் நம்ம ஜாலியா இருக்கோம். நீ லூஸ் தனமா இருக்கறனாலயா மெண்டல் கூட எல்லாம் சேர்ந்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்க? Who is lazy? இல்ல பமி. ஆமா பமிதா லேசி. நீதா வீடியோ எடுக்கிறது மட்டும்தான் உனக்கு பிடிச்ச விஷயம், மத்த எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். நீ பாத்திரம் கழுவி கொடுப்பேன், அதுக்கப்புறமா எப்போ நீ அதெல்லாம் சொல்லாம அதெல்லாம் சொல்லாதன்னு சொல்றான். இதுலயே தெரிஞ்சல யார் லேசின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணி தர மாட்டேன். எப்படி ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா நான் வாஷ் பண்ணி கொடுப்பேன், கொடுப்பேன் இல்ல. அப்புறம் எப்படி சொல்லலாம்? அது வரைக்கும் பாத்திரம் அப்படியே கிடக்குதா? அது வரைக்கும் கிடக்குதான்? நான் என் வேலையை நான் பார்க்க வேண்டாமா? நீ தானே ஹவுஸ் என்னது ஹவுஸ் ஓனர். ஹவுஸ் ஓனர் ஹவுஸ் ஓனர் நீ கிடையாது. அது என்னது என்ன சொல்லுவாங்க, ஹவுஸ் ஹவுஸ் ஹோல்டர் தானே நீ? அடுத்த பமி தான் பாத்தீங்க அப்படின்னா காலைல எந்திரிக்கிறப்ப போன்ல தான் முழிப்பா, திருப்பி நைட்டு தூங்க போறப்போ போன்ல பார்த்தா தூங்குவா. நான் ரெண்டுமே பண்ண மாட்டேன், காலைல எந்திரிக்கிறப்ப போன்ல முழிக்க மாட்டேன், நைட்டு தூங்குறப்போ போன்ல முழிக்க மாட்டேன், இடப்பட்ட நேரத்துல ஃபுல்லா போன்ல தான் இருப்பேன். இவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப லாக்டவுன்ங்கிறதுனால தான் நான் நிறைய போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஓகே கதை சொல்லாத. சுவேல் சுவேல் தான் பாத்தீங்க அப்படின்னா அதிகமா போன் யூஸ் பண்ணுவான். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். ஹூ வேக் அப் ஃபர்ஸ்ட், யாரு சீக்கிரமா எந்திரிப்பா? நான் தான் சீக்கிரமா எந்திரிப்பேன். நான் தான் சீக்கிரமா எந்திரிப்பேன் டி. நான் தான் எந்திரிப்பேன். இப்பதான் ஒரு 1 மந்த் வாயே குத்துன வெச்சுக்கோங்க குய்யால. ஒரு 1 மந்த் தான் நீ எந்திரிக்கிற, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான். இது நல்லா இருக்கே. ஓ அதெல்லாம் 1 மந்த் எல்லாம் கணக்கு. நான் எந்திரிப்பேங்க, நான் எந்திரிச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பமி எழுப்பிட்டு நான் தூங்கிடுவேன். ஆக்சுவலா அப்ப யார் எந்திரிப்பா ஃபர்ஸ்ட்? நான் வந்துட்டு கேமரா முன்னாடி மட்டும்தான் பேசுவேன், மற்றபடி வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிம்மதியே இருக்காது. இப்போ பேச ஆரம்பிச்சா அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பான், நைட்டு வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா பமி தான், என்னை பொறுத்த வரைக்கும் பமி தான் வந்துட்டு அதிகமாக பேசுவா. ஓகே நீ தான் ஒத்துக்கிட்டேன். ஹூ கேர்ஸ் மோர் பமி? ஸோ பமி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நல்லா கேர் பண்ணிக்குவா? சுஹேல் நீ தான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன். ஓகே இது வந்துட்டு ஒரு ஜென்யூனாக ஆன்சர், ரெண்டு பேரும் ஜென்யூனாக பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் உண்மையாக ஜென்யூனாக பண்ணது இது மட்டும்தான் பமி. ஓகே அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஹூ ஹேஸ் மோர் ஃப்ரெண்ட், அதிக யாருக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஸோ பமிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பயபுலையே இல்லை, யாருமே இல்லை, ரொம்ப கம்மி, ஒன்று ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை. பமிக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால் பமிக்கு அதிக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இது நானாக எடுத்த கேள்வி, 16வது கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா அந்த ரோட்டில் நடக்கிறப்போ யார் மொக்கத்தனமாக நடப்பாங்க? ஸோ மொக்கத்தனமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பமி பாய் உள்ளதாக நடக்கும். என்னடா கொஸ்டின் இது? ஆமாம் இது ஒரு கொஸ்டின் தானே. ஏன்னா ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கூப்பிட்டு நடந்து வரதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவேன், அதுக்காகவே இவ்வளோ கூப்பிட்டு இவ கூட நான் நடக்கவே ட்ரை பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா இவன் கூட சேர்ந்து நடந்து வச்சுக்கோங்களேன், எனக்கும் சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் கூட நான் சேர்ந்து நடக்கிறதுக்கு நான் முயற்சி இல்லை, எனக்கு ரோடு க்ராஸ் பண்ண தெரியாது. ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, சேர்ந்து நடந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரோட்டை பார்த்து வரமாட்டா, முன்னாடி யார் வராங்க பின்னாடி யார் வராங்க, அதுக்கப்புறமா என்ன வண்டி வருது சைடில் பார்த்துட்டு இப்படி தான் வருவா பையன் பயவுல. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இவன் கூட சேர்ந்து நடக்கிறவங்க ரொம்ப பயம், அதனால் பமி வாக்ஸ் லைக் லூஸு. அதனால் இந்த கேள்விக்கு பமி தான் ஆன்சரு. ஓகே இதோட இந்த கேம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நேரம் போச்சுன்னு சொல்லி தெரியல, இது ஒரு சிம்பிளான ஒரு கேம் தான். ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒன்றுமே இருந்திருக்காது, ஒரு சிம்பிள் கேம் தான். இந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸு இந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் கூட இன்னொரு வீடியோ வரதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு பெரிய கேம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் சொன்ன கேம் கிடையாது, பமியாக பார்த்தீங்க அப்படின்னா சொன்ன கேமு. இந்த கேமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு காலையில் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இதுதான் கேமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா திட்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பமியை திட்டிக்கோங்க. இந்த கேம் கேம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கு.
கேம்ஸ் பண்ணிருங்கப்பா, கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. இனி ஒரு நல்ல ஒரு வீடியோங்க, நல்ல ஒரு கேம் வீடியோ ஆகட்டும், இல்லை நல்ல விளாக் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோவில் சீக்கிரமாக வந்து உங்களை மீட் பண்ணுவோம். மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சுவேல் வாகர், சுவேல் வாகர்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருக்க, சீக்கிரமாக வந்துடும். பாய் பாய்.